Students, today 5th standard social science la second term book la nama vandu first lesson paathirukrom adula vandu pathina enna enna types of transport irukku abingiradhalam paatham adula vandu pathina airways ah nama paakkrom ipo aeroplanes today aeroplanes vary in size speed and comfort and safety more than 400 passengers can travel at a time in big planes the planes also carry large amounts of cargo they are the fastest means of transport இன்னைக்கு வந்து the aeroplane அப்படினு சொல்றது பாத்தீங்கன்னா எப்படினா ஒரே மாதிரியானது கிடையாது அதுல வந்து பாத்தீங்கன்னா வேரியா இருக்கும் சைஸ் அண்ட் ஸ்பீட் கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேரியா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா அதனுடைய சைஸும் வேரியா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பீடு வேகம் பாத்தீங்கன்னா அதனுடைய வேகமும் டிஃபரன்ஷியேட்டா இருக்கும் அதே மாதிரி கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்ங்கறது வந்து நமக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து அட்வான்ஸாக நிறைய பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பாதுகாப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அனைத்து பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேனில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பயணிகள் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 பேசஞ்சர்ஸ் பேசஞ்சர்ஸ் அப்படின்னா பயணிகள் அந்த 400 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணலான்னா அந்த பிளான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிக் பிளான்ஸாக இருக்கும் அதே மாதிரி அந்த டைமுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிறதும் பார்த்திங்கன்னா ஸ்பீடு மூலயமா பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து ரீச் ஆகிறதாக இருக்கக்கூடிய பிளான்ஸும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சரக்குகளை எல்லாம் ஏற்றி செல்லக்கூடிய ஏரோப்ளான்ஸும் இருக்குது தே ஆர் ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஏரோப்ளான் இது மாதிரி ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஏர் டிரான்ஸ்போர்ட்டும் நிறைய இருக்குது இப்போது இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாருங்கள் அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது Today, most countries, are connected by routes. This system of airport transport requires airports and clear weather. It has become the popular means of transport in the world. The modern aeroplanes are used by businessmen, adumattumillama officials, tourists, students and ministers for the travel. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுடே மோஸ்ட் கண்ட்ரீஸ் ஆர் கனெக்டட் பை ஏர் ரூட்ஸ் அதிகமான நாடுகள் பார்த்தீங்கன்னா ஏர் ரூட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதாவது ஏர் ரூட்டை வந்து அதிகமான கண்ட்ரீஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த சிஸ்டமானது டிரான்ஸ்போர்ட் ரெக்கயர்ஸ் ஏர்போர்ட்ஸ் அண்ட் கிளியர் வெதர் வெதரோடவும் பார்த்தீங்கன்னா ரெக்கராயிருக்கும் இட் ஹேஸ் பிகம் த பாப்புலர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இப்போது உலகம் முழுமையும் பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தோம்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஏரோப்ளான்ஸ் ஆர் யூஸ்டு பை மாடர்னாக இருக்கக்கூடிய ஏரோப்ளான்ஸை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா பிஸ்னஸ்மேன் பயன்படுத்துகிறாங்க அஃபீஷியல்ஸு அடுத்து டூரிஸ்ட்டு சுற்றுலா பயணிகள் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாடர்னாக இருக்கக்கூடிய ஏர் டிரான்ஸ்போர்ட்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க த ஏரோப்ளான் ஃப்ளைஸ் அக்ராஸ் மவுண்டைன்ஸ் ஃபாரஸ்ட் டெசர்ட்ஸ் அண்ட் ஓசன்ஸ் வித்தவுட் எனி ப்ராப்ளம் இட் இஸ் வெரி சேஃப் அண்ட் குயிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைஸ் அக்ராஸ் மவுண்டைன்ஸ் ஏரோ இப்போ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ நம்ம டூ வீலர்லேயோ கார்லேயோ போகிறோம் அப்படின்னா ஒரு மவுண்டைன் இருந்தால் அதை வந்து நம்ம மேலே ஏறி குதிச்சு போக முடியாது அதே மாதிரி ஃபாரஸ்ட் அடர்ந்த காடுகள் பாலைவனம் பெரிய ஓசன்ஸ் கடல்கள் இதெல்லாம் வந்து நம்மளால் போக முடியாது ஆனால் ஏரோப்ளானில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா வித்தவுட் எனி ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது இதையெல்லாம் நம்ம தாண்டி ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஈஸியான முறையில் அது என்ன பண்ணுது அப்படியே வானத்தில் வந்து அப்படி பறந்துட்டு போகுது அப்போது இந்த மவுண்டைன்ஸோ ஃபாரஸ்ட்டோ டெசர்ட்ஸோ ஓசன்ஸோ நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்காது ஸோ ஈஸியாக வந்து இதையெல்லாம் கடந்து நம்ம ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ்க்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம் இட் இஸ் வெரி சேஃப் அண்ட் குயிக் ரொம்ப பாதுகாப்பாகவும் சுலபமாகவும் நம்ம வேகமாகவும் ஒரு இடத்த வந்து ரீச் ஆக முடியும் அடுத்தது பாருங்கள் த டெண்டஸ்ட் நெட்ஒர்க் ஆஃப் ஏர் சர்வீஸ் இஸ் இன் த வெஸ்டர்ன் யூரோப் அண்டு நார்த் அமெரிக்கா த மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸ் தீஸ் சர்வீசஸ் இன் சிட்டிஸ் லைக் நியூயார்க் லண்டன் பாரிஸ் மாஸ்கோ டோக்கியோ ஜெட்டாக் எக்ஸெட்ரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் சேவைகள் செய்யக்கூடியது நகரங்களில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சேவைகள் செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏர்போர்ட் இருக்கக்கூடிய அந்த தளம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கு லண்டன் பாரிஸ் மாஸ்கோ டோக்கியோ ஜெட்டா இதெல்லாமே தெர் இஸ் வெரி ஹெவி டிராஃபிக் இங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிளேசஸ் எல்லாமே ரொம்பவும் ஹெவியான டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா
ஸோ இந்த ஏரியாவிலாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஏர்போர்ட்ஸ் தான் ரொம்பவும் யூஸாக இருக்கும். த ஏர்போர்ட்ஸ் ஆஃப் தீஸ் கண்ட்ரீஸ் ஆர் லார்ஜ் வித் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், மிகப்பெரியதும் கூட அதே மாதிரி புதுமையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு ஏரோப்ளானாக வந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஏர்போர்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன் இந்தியா வி ஹவ் மெனி ஏர்லைன்ஸ், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெனி ஏர்லைன்ஸ், நிறைய ஏர்லைன்ஸ் வந்து இருக்குது நம்மக்கிட்ட. தே கனெக்ட் மேஜர் இந்தியன் சிட்டிஸ் டு அவர் நெய்பரிங் கண்ட்ரீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய சிட்டிஸோட பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் நம்ம இந்தியாவுனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோடு நம்ம ஏர்லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. வி ஹவ் மோர் தேன் 100 சிவில் ஏர்போர்ட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. மொத்தமாக நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா எத்தனை ஏர்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா சிவில் ஏர்போர்ட்ஸ் 100 இருக்குது டோட்டலாக. த இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட்ஸ் ஆர் மும்பை, முக்கியமாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட்ஸ் எல்லாம் எதுன்னு கேட்டால் மும்பை, டெல்லி, கொல்கத்தா அண்ட் சென்னை. ஏர் டிரான்ஸ்போர்ட் ஹாஸ் ஹெல்ப்டு இன்க்ரீஸ் த ட்ரேட் ரிலேஷன்ஸ் அமாங் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஏர் டிரான்ஸ்போர்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உலக நாடுகளிடையே நம் வியாபார உறவுகளை வந்து நல்ல முறையில் வந்து வளர்த்து கொள்வதற்கு யூஸ் ஆகிறது எது அப்படின்னா இந்த ஏரோப்ளான்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் புக்கில் வந்து அந்த கம்ப்ளீட் பண்ணாத லெசன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கோ சவுதி அரேபியா, அந்த லெசன்ஸ் பார்க்கலாம். அதில் சவுதி அரேபியாவில் அனிமலினுடைய லைஃபு, அதாவது விலங்குகளினுடைய வாழ்க்கையானது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். த ரீஜியன் டஸ் நாட் கன்சிஸ்டு ஆஃப் மச் அனிமல் லைஃப், வெரைட்டிஸ் ஆஃப் இன்செக்ட்ஸு, ஸ்பைடர்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஹியர். சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப் மச் அனிமல் லைஃப். அந்த சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்னுடைய லைஃப் வந்து எல்லாம் மற்ற கண்டியில் இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாது. அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வெரைட்டி ஆஃப் இன்செக்ட்ஸ், பூச்சிகள் இருக்குது, ஸ்பைடர்ஸ் இருக்குது, ரெப்டைல்ஸ் ஊர்வன ஆமை, அதே மாதிரி பறவைகள், பாலூட்டி இனங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் வந்து நம்ம சவுதி அரேபியாவில் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த இமேஜில் பார்க்குறது பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஹேமல் இஸ் கால்டு த சிப் ஆஃப் த டெசர்ட். நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகம். இந்த ஒட்டகம் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், சவுதி அரேபியாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு சொன்னேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு எதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமல் தான் பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது பாலைவன கப்பல் என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னா ஒட்டகம். அதைத்தான் இந்த இமேஜில் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டில் வந்து மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற இமேஜ் தான் இது. பாருங்கள் இந்த இமேஜில் மக்கள் எப்படி இருக்கிறாங்கிறது போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கேமல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியும் நீங்கள் இந்த இமேஜில் பார்க்கலாம். These animals avoid midday heat and hunt for food during nights. இது வந்து பார்த்தீங்கன்னா midday hunt and for food during nights. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு வந்து ரொம்ப அதிகமான ஹீட்டை வந்து இது வந்து தாங்கிக்க முடியாத சக்தி. சவுதி அரேபியாவில் ரொம்ப அதிகமாக பாலைவனம் தான் இருக்கும், மழையினுடைய அளவு வந்து ரொம்ப ரேராக இருக்குது, அதனால் ஹீட்டை தாங்கிக்க முடியாத சக்தி. நைட்டில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தனக்கு தேவையானது வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கேமல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் அனிமல்ஸ் ஆஃப் த டெசர்ட்ஸ், தே ஆர் கால்டு சிப்ஸ் ஆஃப் த டெசர்ட், பாலைவன கப்பல் சொல்கிறோம். கேமல் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து அதிகமான அளவில் பயன்படக்கூடிய ஒன்று. தனக்கு தேவையான இடத்துக்கு போகணும், ஒரு பிளேஸ் இந்த அதர் பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கேமலை பயன்படுத்தி தான் மக்கள் வந்து போகிறாங்க. அதே சமயத்தில் பார்க்கும்பொழுது இதை வந்து இப்படி பயன்படுறதுனால இதை பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. கேமல்ஸ் கேன் வாக் ஆன் த பேர்னிங் ஹாட்ஸ் சாண்டு, கேமல் பார்த்திங்கன்னா நல்லா தீப்பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மணலில் வந்து காலை தன்னுடைய காலை ஒன்றி நடந்து ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ்க்கு வந்து அந்த சாண்டில் நடந்து போகக்கூடிய தன்மை வந்து இந்த கேமலுக்கு உண்டு. தே கேன் லீவ் வித்தவுட் வாட்டர் ஃபார் இயர் நம்பர் ஆஃப் டேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து ட்ராவலிங்காக எடுத்துக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒன்ஸ் வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டால் ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து தண்ணியை குடிக்காது, ரொம்ப லாங் டைம் வந்து தண்ணி தாகம் இதற்கு எடுக்காதான். அதனால் ஸோ இந்த கேமலை வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டாக பயன்படுத்திக்கிறாங்க. தி ஹெல்ப் இன் த பீப்புள் இன் கேரிங் ஹெவி லோட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து வெயிட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறக்கு, அதிகமான ஹெவியாக இருக்கக்கூடிய வெயிட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த கேமலை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஹண்டிங் ஆஸ் த்ரெட்டன்ட் த வைல்ட் லைஃப் ஆஃப் திஸ் ரீஜியன், இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த கேமல்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி தே ஹெல்ப் இன் த பீப்புள் கேரிங் ஹெவி லோட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் ஹண்டிங் ஆஸ் த்ரெட்டன்ட் வைல்ட் லைஃப் ஆஃப் திஸ் ரீஜியன். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், லைஃப் ஆஃப் த பீப்புள், இந்த சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா மக்களினுடைய
வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். த எஸ்டிமேட்டட் 1996 பாப்புலேஷன் ஆஃப் சவுதி அரேபியா 1,81,71,000. இது வந்து பார்த்தீங்கன்னா 1996 சவுதி அரேபியாவில் இருந்த மக்கள் தொகை 1,81,71,000 பேர் பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியாவில் வந்து மக்கள் தொகை இருந்திருக்குது. இப்போ இன்றைக்கி பார்க்கும்பொழுது 2020 இன்னும் அதிகமாகிருக்கலாம். அபவுட் 3/4 ஆஃப் த பீப்புள் இன் நேட்டிவ் சவுதீஸ், மோஸ்ட் ஆஃப் தம் லிவ் இன் அர்பன் ஏரியாஸ். அதிகமாக பார்த்தீங்கன்னா மக்கள் எங்கே வசிக்கிறாங்கன்னா அர்பன் ஏரியாவில் தான் அதிகமான அளவு வசிக்கிறாங்க. ரியாத் இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி அண்ட் த கேபிட்டல் ஆஃப் சவுதி அரேபியா. ரியாத்ங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சவுதி அரேபியாவிலே மிகப்பெரிய ஒரு நகரம். அது மட்டும் இல்லாமல் அந்த சவுதி அரேபியனுடைய தலைநகரம் எது அப்படின்னா ரியாத் தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸில் இருக்க மாட்டாங்க சவுதி அரேபியாவில். நாமடேஸ் ஆன் த மூவ், ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. தன்னுடைய தனக்கு தேவையான ஃபுட்டு, தனக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அப்படியே இடம்பெயர்ந்து மைக்ரேஷன் ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அப்படியே போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் தான். எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த பிக்சரில் காமிச்சிருக்கிறோம். அந்த பிளேஸில் அந்த இமேஜில் பார்த்திங்கன்னா கேமல் மேலே பார்த்திங்கன்னா நிறைய ஹெவி வெயிட் வந்து வச்சுருக்கிறாங்க. நான் அந்த மக்கள் தனக்கு தேவையான அத்தனையுமே பார்த்திங்கன்னா அந்த கேமல் மேலே தான் ஏற்றி செல்வதற்காக வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாக் போயிட்டுருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, அதுக்கு மேலே அவங்களே கேமல் மேலே ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸ். இந்த சவுதி அரேபியாவில் வந்து இயற்கை வளங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். பெட்ரோலியம் ஆர் லிக்விட் ஓல்டு இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆஃப் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வளங்கள் என்ன அப்படின்னா பெட்ரோலியம். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு வளம். அப்பார்ட் எ குவார்ட்டர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆயில் ரிசர்வ்ஸ் ஆஃப் த ஃபவுண்ட் இயர். மற்ற கண்ட்ரிலாம் பார்க்கும்பொழுது வேர்ல்டு லெவலில் பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது வந்து சவுதி அரேபியாவில். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நேச்சுரல் ரிசோர்ஸ் கிடைக்குதுன்னா காப்பர், கோல்டு, அயன்ஓ, சில்வர் ஆர் த அதர் ரிசோர்ஸஸ் இன் திஸ் ரீஜியன். இந்த பகுதியில் இது மட்டும் இல்லாமல் இத்தனை ரிசோர்ஸும் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது. சவுதி அரேபியா ஹேஸ் மெனி சிட்டிஸ், த ரோடு சிஸ்டம் இஸ் குட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நிறைய நகரங்கள் இருக்குது. ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும். இட் கனெக்ட்ஸ் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இந்த ரோடானது பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிகளோடு கனெக்ட் பண்ணி விட்டுருக்கிறாங்க. தர் இஸ் ஏ ரயில்வே சிஸ்டம் விச் ஆப்ரேட்ஸ் பிட்வீன் ரியாத் அண்டு பெர்ஷியன் கல்ஃப் ஆஃப் அத் டாமன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே சிஸ்டம் பார்த்திங்கன்னா எதிலிருந்து எது வரையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சவுதி அரேபியாவுடைய கேபிட்டல்னு சொன்ன இல்லையா ரியாத், அதிலிருந்து பெர்சியன் கல் வரையிலும், அதே மாதிரி துறைமுகமான போர்ட்னா துறைமுகம் அங்கே அத் டாமன் அது வரையிலுமே பார்த்திங்கன்னா ரயில்வே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸு அட் லொக்கேட்டட் பக்ரைன், ஜட்டாக் அண்ட் ரியாத். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ். அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட் ராஸ் டான் உரா அட் டாமன் அண்ட் த ரெட்சி போர்ட்ஸ் ஆஃப் ஜித்தா அண்டு யம்பு ஆர் த மேஜர் போர்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கப்பல் துறைமுகங்கள், முக்கியமாக இருக்கக்கூடிய கப்பல் துறைமுகங்கள். இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா மெக்கா. இந்த மெக்காங்கிற பிளேஸில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தோடு வந்து வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு இடம். யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முஸ்லீம் இன மக்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய இடம்தான் பார்த்திங்கன்னா மெக்கான்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்னுடைய ஹோலி சிட்டிஸ் ஆஃப் மெக்கா அண்டு மெதினா. மெக்காவும் மெதினாவும் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுடைய புனித நகரம் என்று சொல்லக்கூடியது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் பார்க்குறது தான் நீங்கள் மெக்கா. மெக்கா இஸ் த கிரேட்டஸ்ட் சென்டர்ஸ் ஆஃப் த பில்கிரிமேஜ் ஃபார் முஸ்லீம்ஸ். இந்த மெக்காங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு புனித தலமாக இருக்கக்கூடியது எந்த ரிலீஜியன் மதத்துக்காரங்களுக்கு சேர்ந்த ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம். இந்த இமேஜில் பார்க்கக்கூடியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.